வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இஸ்ரேல். நம்மளுடைய சிம்பிளி ரசிகன் சேனலின் புதிய நிகழ்ச்சியான சிம்பிளி பாலிடிக்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் பொன்னேரி நகர செயலாளரான திரு சே லோகநாதன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், மற்ற கட்சியில் இல்லாத சிறப்பு நாம் தமிழர் கட்சியில் என்ன இருக்கிறீங்க? பிற கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக வந்து முரண்பட்டுட்டாங்க. இப்போ வந்து அந்த கொள்கையோட செயல்படுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்படி நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் 2009 ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே கொள்கையோட அதே கொள்கை பிடிப்போட போயிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து 32% 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு ரொம்ப நெருக்கடியும் பல போராட்டங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கோம், வேட்பாளர் ரீதியாக நிறைவேற்றி காட்டியிருக்கோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களும் காடு வளங்கள் கனிம வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டிய விஷயங்களும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு பிடிப்பு அதிகமாக இருக்குது. சூப்பர் சார். சார், இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியில் வந்து தொகுதி செயலாளராக இருந்தீங்கல்ல, அதுலேருந்து ஏன் விலகினீங்க? இல்லை, ஆம் ஆத்மி கட்சி முதன் முதல்ல துவக்கப்படும் போது பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக துவக்கப்பட்டது. அண்ணாசிரியிலேருந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரிந்து வந்து மணீஷ் சிசோடியா மற்றும் மூத்த தலைவர்கள் சிலர்லாம் சிணைந்து அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க. அப்போது அதனுடைய தாக்கம் வந்து ஊழலுக்கு எதிராக பெருமளவில் இருந்ததுனால சரி ஊழலுக்கு எதிரான ஒரு சிறந்த கட்சியாக அது செயல்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதில் இணைஞ்சு பயணித்தோம். அப்படி பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து தேசிய கட்சிகளோட அனைத்து தேசிய கட்சிகள் போல அதுவும் ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. காரணம் பார்த்திங்கன்னா இப்போது இங்கே 7 தமிழர் விடுதலை பற்றி நம்ம குரல் கொடுத்துட்ருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து 7 தமிழர் விடுதலையை வந்து பிரதானப்படுத்தி நம்ம பேசிகிட்ருப்போம். அப்போது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அறிக்கை வந்து இல்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன போது எங்களுக்கான அந்த அச்சு முறிதல் ஏற்பட்டது. சரி, தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளாக தான் செயல்படுதே தவிர ஒரு மாநில கட்சியாக செயல்பட மாட்டேங்குது. அந்தந்த மாநிலத்துக்கு அது தேசிய கட்சியாக செயல்பட மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து காவிரி பிரச்சனையும் வேணும்னுவாங்க, அதே காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் பார்த்தோன்னா வேணாம்னு சொல்லுவாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே தான் பிஜேபி நிலைப்பாடு. கட்சித்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், அண்டை மாநிலத்தில் எந்த பிரச்சனையான இருக்கட்டும், நம்ம தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளாக செயல்பட மாட்டேங்குது, மாநில கட்சியாக மட்டுமே செயல்படுறதுனால எதுக்கு தேசிய கட்சியில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சுமுறிதல் எங்களுக்கு ஏற்படுறதுனால தேசிய கட்சிகள் விலக வேண்டிய சூழ்நிலை. அதனால் வந்து நான் மாநில கட்சியிலேயே நம்மளை பயணிக்கலாமே அப்படின்ற போது எனக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடு அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையாடல்கள் கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு உத்வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குது. அதனால் வந்து நம்ம தேசிய கட்சியில் விலகி மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சியாக இணைச்சோம். நல்ல முடிவு சார். தமிழ் தேசியத்தை வலியுறுத்த நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளுக்கு சாதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியம் சாத்தியமா, இல்லை சாதியை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே சாதியம் ஒழிப்புன்றது வந்து சாத்தியமான ஒன்று தான். இங்கே 12 காலமாக இந்த மண்ணுக்கான அரசியலில் வந்து சாதியத்தை வேரூண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஈழத்தில் பார்த்தீங்கன்னா பார்ப்பனும் கிடையாது, பறையனும் கிடையாது. அப்படி எப்படி ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ண முடிஞ்சது தலைவரால்? அதே தான் இங்கே எல்லாருமே வந்து எதனால் பிழவு ஏற்படுது? ஒருத்தர் முதலியாரம்னா முதலியார் தனியாக நிற்கிறான், நாயக்கர் தனியாக நிற்கிறான், கோனார் தனியாக நிற்கிறான், பள்ளன் தனியாக நிற்கிறான், பறையன் தனியாக நிற்கிறான், பார்ப்பன் தனியாக நிற்கிறான். ஏன்? தமிழ் இன உணர்வோடு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், இன உணர்வோடு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நீ வந்து சாதியை பார்க்காம சாதியை தீண்டாமையை பார்க்காம ஒன்றிணைய முடியும். தமிழனா நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் ஒரு மேடை அமைக்கிறோமோ, நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமோ, அந்த இடத்துல சாதிய பிரிவு நம்ம பார்க்கறது இல்லையே. அனைத்து சாதனையில் தானே என் கூட இருக்கலாம். தமிழன் என்ற ஒற்றை உணர்வோடு வரும்போது மட்டும்தான் உங்கள் சாதிய பிளவும் சாதிய வேறுபாடோ சாதிய தீண்டாமையோ எதையுமே அனைத்தையும் புறந்தளித்து உங்களால் வர முடியுமே தவிர, நீங்கள் சாதிய பிரிவை மறுபடியும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சாதிய ஒழிப்புன்றது சாத்தியப்படாது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இணைஞர அனைத்து உறுப்பினர்களுமே இந்த சாதியை கடந்து தான் நாங்கள் போகிறோம். அதே போல தான் நாங்களும் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது பொது தொகுதியில் தனியை வேட்பாளரை நிப்பாட்டுறோம். அப்படி இதுவரைக்கும் எந்த கட்சியுமே இங்கே பண்ணலையே. இதுவே எங்களுக்கு சாதிய மாற்றத்துக்கான ஒரு பாதையை தான் நாங்கள் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து சாதிய ஒழிப்புங்கிறது கட்டாயமாக சாத்தியப்படும். இதெல்லாம் எந்த சாத்தியப்படாத வாய்ப்பே இல்லை. நீ தமிழன்ற ஒற்றவர்களோடு வரும்போது மட்டும்தான் அந்த சாதியை விட்டு வெளியே வந்திருப்பதே தவிர, நீ பல்லனா பரையனா பிரிஞ்சு நிற்கும் போது கட்டாயமாக ஒழிப்புன்றது வாய்ப்பு. சூப்பர் சார், நல்ல எளிய முறையில் வந்து புரிய வச்சிட்டீங்க இந்த விஷயத்தை. சார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பொதுவெளியில் வந்து நிறைய கிண்டல் கேணிகள்லாம் பண்ணப்படுது. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது நாங்களும் பார்க்குறோம் ஒரு சில காணொலியெல்லாம் பார்க்கும்போது அது வந்து முழு காணொலியை வந்து
போட மாட்டேங்கிறாங்க. அதில் அண்ணன் சொன்ன ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து துண்டு கத்தரிச்சு அது ஒரு இணைப்பாக கொண்டு வந்து கொடுத்து அது சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று திணிக்க பார்க்குறாங்க. இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சில கட்சி ஊடகங்கள் சில பெய்ட் சர்வீஸ் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நாங்களும் பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து பெரிய இது எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் சீமானை பற்றி முழுமையாக தெரியும். அவர் எந்த விஷயத்தை எந்த இடத்துல பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். அதனால் அதை பற்றி நாங்கள் ஒரு சதவீதமும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணன் கிட்ட எங்களுக்கு பிடிச்சது வந்து அயராத உழைப்பு தீராத அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கும். கடை அடுத்த தேர்தலும் நாங்கள் வந்து தனிச்சு தான் போட்டிங்கிறத இந்த தேர்தலையே அறிவிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் அண்ணன் சீமான் மட்டும்தான் தம்பி. அதனால் எக்காரத்துக்குன்னு எங்களை வந்து எந்த கட்சியினும் கூட்டணி வைத்து அடகு வைக்க மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் சில நேரங்களில் வந்து ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ அல்லது அச்சு ஊடகங்களோ இப்போ நிறைய வந்து என்ன சொல்கிறது ஊடகங்களில் வந்து இப்போ போட மாட்டாங்க. அவருடைய பேட்டிகள் பெரும்பாலும் வந்து பிரதிபலிக்க மாட்டாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் தொடர்ச்சியை பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறது. அவர் ஒரே முறை கூட ஒரு ஊடகத்தை கூட அவர் நிராகரித்தது கிடையாது. தொடர்ச்சியாக அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதே போல் தோல்வியை கண்டு சோர்வதே கிடையாது. இது இந்த தேர்தலில் தோல்வின்றதை நாங்கள் எதிர்த்துக்கிறதே கிடையாது சோர்வுன்றது கிடையவே கிடையாது. அதனால் துணிச்சலோடு அடுத்த பாய்ச்சல் இன்னும் வேகமாக தான் இருக்குமே தவிர எங்களுக்கு இதுவாக இருக்காது. இதெல்லாம் வந்து நாங்கள் அண்ணன் சீமானிடம் வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கட்டாயமாக கூடியிருக்கு, உறுதியாக சொல்ல முடியும். எப்போதுமே வந்து நீங்கள் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலோட இடைத்தேர்தலை வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இடைத்தேர்தலோட இது வந்து ஆளும் கட்சியோ அல்லது பணம் அதிக பணம் பணம் முடித்த கட்சி மட்டும்தான் அதில் வெற்றி பெறும். ஆளும் கட்சி மட்டுமே வெற்றி பெறுன்றது எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் வரல எதிர்கட்சியும் வரல, டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். செல்வாக்கு என்ன, மக்களிடம் அதிகப்படியான பண பரிவர்த்தனை யார் அதிகப்படியாக கொடுக்குறாங்கன்னா அவங்களோட வெற்றி அது உறுதியாக்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஈடியில் ஈரோடு சார் இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த அனைத்து கேள்விக்குத்தும் சில சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் எல்லாருமே பார்த்துருப்போம். ஊடகங்கள் பெரும்பாலும் காட்டலை, ஒரே ஒரு ஊடகம் மட்டும்தான் காமிச்சது. அதன் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டது, அவர்கள் தாக்கப்பட்டார். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதில் வந்து எங்களுக்கான கணிசமான வாக்கு எங்களுக்கு விழுந்த வாக்குங்கிறது அது நிலையான வாக்கு எங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. எங்களோட வாக்கு எங்களால் அவங்களால் வாங்க முடியல. அவங்க ஒரு ஒரு வாக்குக்கும் அவங்க நிர்ணயித்த தொகை பார்த்திங்கன்னா 25,000. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்க வாக்கோட சதவீதம் மட்டுமே 1 கோடி இல்லை 2 கோடி மேலே தேரும். அதனால் வாக்கு எக்காரம் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத வாக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி வாக்காக தான் இருக்கும். அதனால் இது எங்களுக்கு வளர்ச்சி பாதையாக தான் பார்க்குறமே தவிர எக்காரத்தை கொண்டு எங்களுக்கான தோல்வியாகவும் எங்களுக்கான பின்தங்களாகவும் பார்க்கவே முடியாது. சார், இப்போ மற்ற கட்சிங்க வந்து உங்கள் கட்சியோட வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? கரெக்டாக அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்க போனோம்னா நாங்கள் இப்போது மக்கள் வரவேற்பை விட சில கட்சி வரவேற்பு எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிது. ஈரோடு இடைத்தேர்தலில் களப்பணியில் போன நண்பர்கள் சொன்னதே திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக திமுக அதிமுகவுக்கு ஒட்டு போட்டுட்டு இருந்தவங்களையே இப்போ எங்களை வரவேற்கிறாங்க. அப்படியான மனநிலை நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. அதனால் வந்து மற்ற கட்சியினரும் எங்களுக்கு ஆதரவு தான். மற்ற கட்சியினர் யாருமே நாங்கள் விருப்பணர்வோடவும் பயனர்வோடவும் நாங்கள் அனுபவம் இல்லை, அவங்களும் எங்களை அணுகலை. சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத சில விஷமிகளோட சில இதுனா சம்பவங்கள் மட்டும்தான் வேறு மாதிரி திணிக்கப்படுது, அது வேறு மாதிரி காட்சி அமைக்கப்படுதே தவிர மற்றபடி எந்த கட்சியினரும் எங்களை வந்து ஒரு இதுவாக பார்க்கவில்லை. நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய கட்சியாக தான் பார்க்குறாங்களே தவிர போட்டியாகவும் ஒரு பொறாமையோட பார்க்குறதா எங்களுக்கு தெரியல. ஓகே, நல்ல விஷயம் சார். எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டில் மாற்று மொழிக்காரங்களுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது, அதை கைப்பற்ற நாம் தமிழர் கட்சி என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சு? பிற மொழியாளர்களோட வாக்கை வாங்குறதுல வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக எங்களுக்கு இல்லை. இல்லை, இதை வந்து நீங்கள் இரண்டாக பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சகோதர மாநிலத்தார்கள்லாம் பிறமொழியாளர்களாகவே இருந்தாலும் இங்கே சகோதரத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து கடந்த ஒரு 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு மேலே வந்து இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வந்து இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதம் ஆட்சி பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களோட கொள்கை முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர மொழியும் சகோதர மொழியில் கூட வாழலாம் கூட சேர்ந்து, ஆனால் ஆள் வந்து நாங்களாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தான் நாங்கள் முன்னிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அதனால் அவங்க எங்களோட பயணிக்கிறதுனாலையோ அவங்க எங்கள் கூட வந்து இணைஞ்சு செயல்படுறதுனாலையும் எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபட முடியாது. அவங்க இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த வித கருத்து வேறுபட முடியாது. ஆனால் எங்களை ஆட்சியின் அதிகாரம் என்பது எங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முன்னிச்சிட்ருக்கோம். ஒன்று. இரண்டாவது, பிற மொழியாளர்களை பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்தியர்கள் பெரும்பாலும் வந்து குடிபெயர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தான் அதிகப்படியாக கட்டாய குடியமர்ப்பு நடப்பது போல
ஒரு காட்சி அமைக்குது. அவங்களுக்கு வாழிடத்தை பற்றியும் இருக்கிறத பற்றி கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வாக்குரிமை மட்டும் கொடுக்கப்படாது. 3-4 தலைமுறைக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க, அவங்க வந்து நம்ம அரசியலில் பங்கு பெறுறாங்கிறது வேறு விஷயம். இப்போ கட்டாயமாக குடியமர்த்த பண்ணப்படுற அந்த வடமாநில துறைகளில் வாக்குரிமை தரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட இதுவாக இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். சார், இப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும்போது மற்ற மொழிக்காரங்கள் வந்து நம்ம இந்த கட்சிக்கு வந்து அந்த ஒரு வாக்கை வந்து செலுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. நாம் தமிழர் கட்சின்றது கட்சியோட பேர் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். இங்கே நிறைய பொறுப்பாளர்கள் பார்த்தோன்னா தெலுங்கர்களும் மலையாளர்களும் நாங்களே மாவட்ட செயலர்கள் பதிவு. இல்லை, பொதுவாக அவங்க பார்க்கும்போது இது வந்து ஒரு தமிழர் கட்சி அப்படிங்கும் போது அவங்க பொதுவாக ஒரு மத்திய கட்சி அப்படிங்கும் போது அவங்க அதை தேர்வு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது கட்சியோட பேராக இருந்தாலும் தமிழர் அல்லாதவங்க பல பேர் பொறுப்பாளர்களாக இருக்காங்க, பல பேர் வேட்பாளராகவே நின்னுருக்காங்க கடந்த ஆண்டில். ஏன் இன்னும் சொல்ல போனால் நான் என்னோட இதுவும் பார்த்தோன்னா தெலுங்குகளில் தான் செய்கிறோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கேன், வேட்பாளராக போட்டிகிட்டுருக்கேன். அதனால் வாய்ப்பு இங்கே நிராகரிக்கப்படவே இல்லை. பொறுப்பில் இருந்த கட்சி பொறுப்பாக இருக்கட்டும், வேட்பாளர் பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் தலைமை பொறுப்போ தலைமை இதுவும் தமிழராக இருக்கட்டும். நாங்கள் இப்போ நம்ம கூடி அவங்க கூட போகலையா? அதே போல் இப்போ கர்நாடகாவில் பார்க்குறோம், தமிழர்கள் இருக்கிறாங்க, 1 கோடி தமிழர்கள் கிட்டே கர்நாடகாவில் இருக்காங்க. ஆந்திராலையும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் ஆட்சியதிகாரத்தை நாங்கள் அங்கே கேட்கலையே, கர்நாடகாவில் ஆட்சியதிகாரத்தை நாங்கள் கேட்கலையே. கர்நாடகம் கன்னடம் தானே வாழ ஆட்சியதிகாரத்தை செலுத்திட்டுருக்காங்க, தெலுங்குல தெலுங்கர் தானே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் இங்கே தமிழர் உரிமை நாங்கள் கூட நிற்கிறோம். அப்படி சகோதர மாநிலத்தவர்கள் வந்து கூட நில்லுங்க, தமிழர் உரிமைக்காக கூட நில்லுங்க, அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். அது ஓகேங்க சார். இப்போ நீங்கள் மத்திய கட்சி இருக்குதுன்னு வச்சிங்களா, அதோட ஆர்ஜின் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ தமிழர்களோட இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியோட ஆர்ஜின் வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய எண்ணம் வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சி வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க அதுக்கு செகண்டரியாக அதை பக்கமாக ப்ரைமரியாக பார்த்தாங்க. என்ன இல்லை, அதை தான் நான் சொல்ல வரோம். அந்தந்த மாநிலத்தவருக்கு வாக்குரிமை அந்தந்த மாநிலத்திலே இருக்கணும், மற்ற எல்லா உரிமையும் இங்கே இருக்கட்டும். நீ மற்ற எல்லா உரிமையும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம், ஆனால் வாக்குரிமை இங்கே இருக்கக்கூடாது. இப்போது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சில உதிரி கட்சிகளாக பின்புலங்களில் சில வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தடைகளை நாங்கள் உடைத்தெறிவோம். உடைத்தெறிந்து பிற மாநிலத்தவர்களுடைய பிற மொழியாளர்களுடைய வாக்கு வங்கியை இந்த முறையை நாங்கள் உறுதியாக வெல்வோம். சார், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எளிய முறையில் அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.